குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூ ஸ்டார் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆன்லைன் கிளாஸஸ் ஃபார் பிளான்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபௌட் சாப்டர் 8 பிரசன்டேஷன் பேசிக்ஸ். நம்ம ரெண்டு கிளாஸா வந்து இந்த டாபிக் வந்து பார்த்துட்டு வரோம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா பார்ட்ஸ் ஆஃப் த மெயின் இன்ட்ரஸ் விண்டோ. இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்னு வந்து ஸ்லைட் பேன், இன்னொன்னு ஒர்க் ஸ்பேஸ், இன்னொன்னு டாஸ்க் பேன். இல்ல ஸ்லைட் பேன் பத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து டீடைலா பார்த்தோம். இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் திங்ஸ் வந்து பாக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க் பேன். டாஸ்க் பேன்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5 செக்ஷன்ஸ் இருக்கு. அது 5 செக்ஷன்ஸ்ல என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பேஜ், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லே அவுட், அடுத்தது டேபிள் டிசைன், கஸ்டம் அனிமேஷன், ஸ்லைட் டிரான்சிஷன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 5 செக்ஷனா வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க டாஸ்க் பேன்ல. இல்ல ஒவ்வொன்னு என்ன என்னன்னு நம்ம பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பேஜ். மாஸ்டர் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுலதான் வந்து போயிட்டு நம்ம இதுல நிறைய வந்து ஸ்லைட்ஸ்ல ப்ரீ பேக்கேஜ்டு மாஸ்டர் பேஜஸ் எல்லாம் இருக்கும். நம்ம என்ன ஸ்டைல் வேணுமோ, நம்மளுடைய பேஜ் ஸ்டைல் என்ன மாதிரி வேணுமோ அது போல வந்து நம்ம சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பேஜஸ். இது போல வந்து நிறைய இது இருக்கு. நான் சொன்னல டெம்ப்ளேட்ஸ், அந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து மாடல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு பாருங்க. இதுல உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ நம்ம அதை வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ப்ரெசன்டேஷனுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லே அவுட். லே அவுட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க ப்ரீ பேக்கேஜ் லே அவுட்ஸ் வந்து இதுல காமிக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து லே அவுட்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா கஸ்டம் லே அவுட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது பிளாங்க்ஸ் பிளாங்கா இருக்க ஸ்லைடு, இப்போ நமக்கு ஸ்லைடு ஃபுல்லா பிளாங்கா வேணா பிளாங்கா இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் வித் கண்டென்ட், இது போல வந்து நிறைய லே அவுட்ஸ் இருக்கு. அதுல நமக்கு என்ன லே அவுட் வேணுமோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேபிள் டிசைன். இப்போ வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன்லயும் வந்து நம்மளால வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்க வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணக்குள்ள ரெண்டு விஷயத்த வந்து கம்பேர் பண்ணி காமிக்கணும். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து டேபிள் வேணும் அப்படின்னா நம்ம வந்து டேபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த டேபிளை வந்து எப்படிலாம் நம்ம டிசைன் பண்ணணுமோ நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். காலம் எந்த சைஸ் வேணும், ரோ எந்த சைஸ் வேணும், எல்லாமே வந்து நம்ம சூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டம் அனிமேஷன். இப்போ அனிமேஷன்னா இப்ப நான் வந்து கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் வருது இல்ல, அதே மாதிரி வந்து நம்ம இன்னும் நிறைய அனிமேஷன் எல்லாம் பண்ணலாம். இப்ப நீங்க நிறைய வீடியோஸ், நிறைய செமினார்ஸ்ல எல்லாம் ப்ரெசன்டேஷன் பண்ணிருப்பீங்க, நிறைய அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிருப்பாங்க ஸ்லைட்ஸ். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கஸ்டம் அனிமேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஸ்லைட்ல என்ன பண்ண போறோமோ அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆட்ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த அனிமேஷன் வந்து நம்மளால பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட் டிரான்சிஷன். ஸ்லைட் ட்ரான்சிஷன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் நமக்கு டிரான்சிஷன் வேணானா விட்டுலாம், சப்போ இப்போ வந்து நம்ம அனிமேஷன் எல்லாம் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஸ்லோவா பண்ணணுமா, இல்ல மீடியம் ஸ்பீட் வேணுமா, இல்ல ஃபாஸ்டா? இப்போ ஒரு வேர்ட் வந்து ஃபாஸ்டா ரைட் டு லெஃப்ட் மூவ் ஆகணும், இல்ல மீடியம் ஸ்பீட்ல மூவ் ஆகணும், அது போல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்லைட் மட்டும் எனக்கு ஸ்லோவா காமிக்கணும், அது போல வந்து டைமிங் எல்லாம் செட் பண்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட் ட்ரான்சிஷன்ல வந்து பண்ணுவோம். இப்ப வந்து பைப் கிளாக் வைஸ், இப்ப வந்து சுத்திக்கிட்டே வரணும், அது போல சுத்தக்குள்ள அது வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா ரவுண்ட் பண்ணி வரணுமா, இல்ல ஸ்லோவா பண்ணணுமா, எல்லாமே வந்து நம்ம பாத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்லைட் ட்ரான்சிஷன் சொல்லுவாங்க. இது டாஸ்க் பேன்ல இருக்க 5 செக்ஷன்ஸ், அதாவது மாஸ்டர் பேஜ், டேபிள் டிசைன், அதுக்கப்புறம் கஸ்டம் அனிமேஷன், ஸ்லைட் ட்ரான்சிஷன், அப்புறம் டேபிள் டிசைன், லே அவுட். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5 செக்ஷன்ஸ் வந்து டீட்டெயிலா பார்த்தோம். இதை இன்னும் டீட்டெயிலா வந்து நம்ம பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா நம்ம வந்து இதை ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ஓப்பன் ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். எப்படி போல ஓப்பன் பண்ணிட்டு எங்க போனோம், ப்ரெசன்டேஷன், ப்ரெசன்டேஷனை கிளிக் பண்ணிட்டு ஒரு எம்டி ப்ரெசன்டேஷன் நம்ம நார்மலா கிளிக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்ப வந்து நான் ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப வந்து இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க் பேன் ஏரியா. ஓகே, இதை நம்ம வந்து பெருசாக்கிட்டோம். இது வந்து டாஸ்க் பேன் ஏரியா. இதுதான் வந்து லே அவுட். ஃபர்ஸ்ட் லே அவுட்ல வந்து நிறைய ஸ்லைட்ஸ் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பிளாங்க் ஸ்லைடு, இது வந்து பிளாங்கா இருக்கும். அதுவே இது வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் வித் கண்டென்ட். இங்க டைட்டில் போட்டுட்டு நம்ம என்ன கண்டென்ட் வந்து டைப் பண்றோமோ டைப் பண்ணிக்கலாம். டைட்டில் வித் கண்டென்ட் ஸ்லைடு. இது வந்து பாத்தீங்கன்னா சேம் தான், பட் இதுலக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா
இதுல வந்து நீங்க வந்து ஒரு டேபிள் இன்சர்ட் பண்ணலாம், மூவிஸ் ஷார்ட் ஏதாவது இன்சர்ட் பண்ணிருந்தாலும் நம்மளால வந்து இங்க இன்சர்ட் பண்ண முடியும். பிக்சர் எல்லாமே வந்து இதுல இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிசன், அதாவது நம்ம ஒரு நார்மல் சேம் டாபிக் வந்து ரெண்டு விதமா கம்பேர் பண்றதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணி, நம்ம டிவைட் பண்ணி ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் பேசுவோம்ல, அது போல டாபிக்ஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வெறுமே வந்து டைட்டில், அதாவது இப்ப செக்ஷன் டைட்டில், நெக்ஸ்ட் ஹெட்டிங் மட்டும் வரணும் அப்படின்றதுக்கு இந்த, அதே மாதிரி வெறுமே வந்து டெக்ஸ்ட் மட்டும்னா இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது டைட்டில் வித் கண்டென்ட். இப்ப நிறைய கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணக்குள்ள நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து இது பண்ணலாம். அதேதான் வந்து இப்ப எப்படி ஒன்னாலும் மாறி மாறி என்ன மாடல்ல வேணுமோ நம்ம அதை சூஸ் பண்ணி நமக்கு கண்டென்ட் எப்படி டிவைட் பண்ணி கொடுக்கணுமோ அது போல கொடுக்கறதுக்காக இந்த லே அவுட்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லே அவுட். இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மாஸ்டர் பேஜ். இந்த செக்ஷன்ல மாஸ்டர் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஸ்லைடை வந்து கிளிக் பண்றோமோ அந்த ஸ்லைடை வந்து அது ஓப்பன் ஆகும். இதோ பாருங்க, இதுதான் அந்த லே அவுட் வந்து மாறுதா, நம்ம கிளிக் பண்ற லே அவுட் வந்து இங்க சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இதோ சேஞ்ச் ஆகுது பாருங்க. இதுல வந்து எல்லா லே அவுட்டும் இருக்கும். அதே மாதிரி நம்ம பார்த்தோம்ல அந்த ப்ரீ பேக்கேஜ்டு டெம்ப்ளேட், இது ரெண்டும் ப்ரீ பேக்கேஜ்டு டெம்ப்ளேட் நம்ம ஃப்ரம் டெம்ப்ளேட்ல இருந்து பார்த்தோம்ல, அதுவும் வந்து இதுல வந்து ஓப்பன் ஆகும். நமக்கு இதுல வந்து எந்த ஸ்லைடு வேணுமோ அந்த ஸ்லைடு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிரான்சிஷன். இந்த டிரான்சிஷன் வந்து இப்ப இதுல வந்து கண்டென்ட் எதுவும் இல்லைல்ல. இப்ப சப்போஸ் வந்து நம்ம ஒரு பிளாங்க் பிரசன்டேஷன்ல வந்து இது பண்றோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து லே அவுட். இப்ப வந்து நான் வந்து இங்க ஒரு டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துருவேன் சும்மா. Computer is an electronic machine. ஓகேங்களா, இது வந்து நான் கொடுத்துட்டேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் இதுக்கு வந்து டிரான்சிஷன் யூஸ் பண்றேன். இப்ப டிரான்சிஷன் யூஸ் பண்ணக்குள்ள நான் ஆடுன்னு கொடுத்துப்பேன். ஆடு கொடுத்துட்டு எனக்கு பாக்ஸ் மாதிரி வரணும் அப்படின்னா இது அந்த டிரான்சிஷன் தெரியுதுங்களா, அதே மாதிரி வருது. இதுவே செக் பாக்ஸ்னா இது டைமண்ட் ஸ்கொயர்ஸ். இது போல நிறைய விதமான இதெல்லாம் இருக்கு. அது நம்ம என்ன டிரான்சிஷன் வேணுமோ, இப்ப வந்து நிறைய மாடல்ஸ்லாம் வரும், அந்த மாடல்ல வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம எதை சூஸ் பண்ணணுமோ நம்ம இஷ்டம் தான், நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்பீட் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்லோவா இல்லை மீடியமா ஃபாஸ்டா வரணும் அப்படின்னா நம்ம அந்த இதை வந்து அனிமேஷன் வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட் டிரான்சிஷன். ஸ்லைட் டிரான்சிஷன்னா இப்ப வைப் அப்னா மேல இருந்து கீழே போதா, அதே மாதிரி வைப் டவுன்னா கீழ இருந்து மேலே வரும். இப்ப கிளாக் வைஸ், அன்கவர் லெஃப்ட், இது போல வந்து நிறைய மாடல் இருக்கு. நம்ம என்ன மாடல் வேணுமோ அந்த மாடல் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம டிரான்சிஷன் வந்து யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து டிரான்சிஷன். சப்போஸ் வந்து நமக்கு சவுண்ட் வேணும்னா நம்ம சவுண்டு கூட கொடுக்கலாம். தெரியுதுங்களா, இது போல வந்து நம்ம இது ஸ்லைட் டிரான்ஸ்மிஷன் ஆகக்குள்ள வேற ஏதாவது என்ன ஸ்லைடு வேணுமோ அது போல வந்து நம்மளால வந்து கொடுக்கும். இப்ப வந்து இது போல சவுண்ட் வேணா நம்ம சவுண்டு கொடுத்துக்கலாம். இல்ல எனக்கு சவுண்ட் வேணாம் அப்படின்னா நம்ம வந்து நோ சவுண்டுன்னு கொடுத்துட்டா அது சவுண்ட் இல்லாம வரும். இப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா வரணும்னா நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மவுஸ் கிளிக், நம்ம கிளிக் பண்ண கிளிக் பண்ண வர மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னது, ஸ்லைட் ட்ரான்சிஷன், மாஸ்டர் பேஜ், லே அவுட் எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேபிள் டிசைன். டேபிள் டிசைன் வந்து எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, அது இருக்கு பாருங்க, இதுதான் வந்து டேபிள் டிசைன். இப்ப நான் வந்து ஒரு டேபிள் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டேபிள வந்து நான் என்ன பண்றேங்க, எல்லாமே வந்து இதுல இருக்கும். ஓகேங்களா, நான் வந்து எந்த இதை கிளிக் பண்ணனோ அந்த இதுக்கு வந்து நான் வந்து கலர் கொடுக்க முடியும். அது போல இப்ப நான் வந்து அதுக்கு டைப் பண்ணிக்கலாம்.
இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேபிள் டிசைன்ஸ். இப்ப நான் ரெண்டு இதை வந்து நான் மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா நான் செலக்ட் பண்ணிட்டு மர்ஜின் கொடுக்கலாம். டோருக்கு பண்ண இது வந்து ஸ்பிளிட் பண்றது, ஒரு செல்ல வந்து ஹரிசாண்டலா வெர்டிகலா நம்ம ஸ்பிளிட் பண்ணதுன்னா அது வந்து டோர் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருச்சா. அதே மாதிரி நான் வந்து மர்ஜ் பண்ண போறேன், சாரி மர்ஜ் பண்ண போறேன் அப்படின்னா டெலிட் ஓகே ஒரு காலம் இன்சர்ட் பண்றது டோருக்கு பாருங்க மர்ஜ் பண்றது. இதை கிளிக் பண்ணனா இந்த மர்ஜ் ஆயிடுச்சா, ரெண்டு காலமும் வந்து ஒன்னா ஆயிடுச்சு. இல்லை எனக்கு கலர்லாம் வேணாம் நார்மலாக வேணும் அப்படின்னாலும் நம்ம நார்மலாக இது பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய டேபிள் வேணும்னா நம்ம கிளிக் பண்ணி நம்ம டேபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது போல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் பேனில் வந்து நம்ம ப்ரெசன்டேஷனை எப்படிலாம் வந்து நம்ம வந்து வியூ பண்ண வைக்கலாம் அப்படின்றது, நம்மளுடைய கிரியேட்டிவ்னஸ் யூஸ் பண்ணி எப்படி வியூ பண்ணலாம், நம்ம எந்த ஸ்லைடு யூஸ் பண்ணலாம், எல்லாமே வந்து டிசைனு அனிமேஷன் எல்லாமே வந்து இந்த டாஸ்க் பேனில் தான் வந்து அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதை வச்சு பண்றது ஓகேங்களா. இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க வீட்டுல வந்து சிஸ்டம்ல ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் கான்செப்ட். நீங்க இதெல்லாம் பார்த்து பண்ணி பார்த்து நீங்க இன்னும் வந்து நிறைய எப்படி எல்லாம் வந்து ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்றதுன்னு கிரியேட் பண்ணி பாருங்க, ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். அதே மாதிரி இன்னைக்கு உண்டான அசைன்மெண்ட் வந்து கீழே லிங்க்ல இருக்கும், அதை பார்த்து ரைட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. தேங்க்யூ.